إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد ضعف وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الشباب شعبة من الجنون أو كما قال النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்பொழுது ஓதப்பட்ட இந்த வசனத்தில் இளமையை குறித்தும் மனிதனின் வாலிபத்தை குறித்தும் வயோதிகத்தை குறித்தும் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். இறைவனுடைய படைப்பு வித்தியாசமானது. ஆனால் இந்த இளமைக்கும் வாலிபத்து இளமைக்கும் இந்த இளமைக்கும் முதுமைக்கும் மத்தியில் இருக்கின்ற அந்த வாலிபத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தியை இந்த உம்மத்திற்கு தருகிறார்கள் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சமூகத்தில் இளைஞர்களும் பெண்களும் நீங்கள் சீர்திருத்தம் செய்யவில்லை என்று சொன்னால், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு நீங்கள் ஏற்படுத்தினாலும் நீங்கள் உருவாக்கியது அது சீர்குலைந்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய கட்டமைப்பு நீங்கள் கட்டினாலும் கல்வியிலே பொருளாதாரத்திலே அரசியல் அமைப்பிலே எந்த ஒரு கட்டமைப்பு நீங்கள் கொண்டு வந்தாலும் அதில் வாலிபர்களும் பெண்களும் சரியாக இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கட்டமைப்பு சிதைந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் அறிந்திருக்கின்ற அந்த ஸ்பெயினின் வரலாறு, ஐரோப்பாவின் பொற்காலம், 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த ஸ்பெயினின் வரலாறை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமியர்களின் ஆட்சியாக இருந்தது. ஆனால் ஸ்பெயினின் ஆட்சி உருவாகுவதற்கு அடிப்படையாக காரணமாக இருந்தது ஒரு வாலிபர். அதே ஸ்பெயினின் அழிவுக்கும் காரணமாக இருந்தது வாலிபர்கள் தான். அன்பிற்குரியவர்களே, பிரான்சிலிருந்து உளவாளிகளை அனுப்புகிறார்கள் ஸ்பெயினுக்காக. ஸ்பெயினின் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக உளவாளிகளை அனுப்புகிறார்கள். ஸ்பெயினுக்கு வந்த உளவாளிகள் நேராக சென்று வாலிபரை பார்க்கிறார். ஒரு வாலிபர் அழுது கொண்டிருக்கிறார். அந்த வாலிபரை பார்த்து கேட்கிறார், ஏனப்பா நீ அழுகிறாய், உன் அழுவதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது அந்த வாலிபர் சொன்னார்,
நான் ஜிஹாதுக்கு செல்ல விரும்புகிறேன். நான் ஜிஹாதுக்காக இஸ்லாத்திற்காக போராளியாக ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் என் தாய் சொல்கிறாள் நீ சிறந்த ஹாஃபில் ஆனதற்கு பிறகுதான், நீ அஹாஃபில் ஆனதற்கு பிறகுதான் நீ ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும் என்று என் தாய் சொல்லியிருக்கிறாள். அதற்காக நான் ஹாஃபிலை முடித்து நான் ஜிஹாது செல்வதற்காக தாமிரமாகும் என்று நான் நினைத்து அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த உளவாளிகள் கடிதம் அனுப்புகிறார்கள் ஐரோப்பாவுக்கு, இஸ்லாம் ஸ்பெயினில் பலமாக இருக்கிறது என்று, ஸ்பெயினில் இஸ்லாம் பலமாக இருக்கிறது என்று அவர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள் உளவாளிகள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் சிறிது காலங்கள் கழித்து மீண்டும் அதே உளவாளிகள் ஸ்பெயினுக்கு வருகிறார்கள். உளவு பார்ப்பதற்காக உளவாளிகள் வருகிறார்கள். வந்து பார்க்கிற பொழுது மீண்டும் ஒரு வாலிபரை பார்க்கிறார். அந்த வாலிபர் அழுது கொண்டிருக்கிறார். இப்போது அந்த உளவாளிகள் சென்ற அந்த வாலிபர் தினத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று. அந்த வாலிபர் சொன்னால், நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், என் காதலை என் பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை, அதனால் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த வாலிபர் சொன்னார். இப்பொழுது உளவாளிகள் எழுதுகிறார்கள், இதுதான் சரியான தருணம், இதுதான் சரியான தருணம், இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக, இந்த ஸ்பெயின் நாட்டை ஒழிப்பதற்காக சரியான தருணம், இஸ்லாத்தை அடியோடு மட்டமாக இஸ்லாத்தை கருவோர் அறுப்பதற்கு இதுதான் சரியான தருணம் என்று அவர்கள் ஸ்பெயினின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, 800 காலம் ஸ்பெயினில் இஸ்லாமியர்களின் ஆட்சியாக இருந்தது. என்றைக்கு வாலிபர்கள் தடம் புரண்டு விட்டார்களோ, ஆட்சியை கவிழ்ந்து விட்டது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இதே ஸ்பெயினின் வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது ஒரு 17 வயது வாலிபர் தான் அந்த ஸ்பெயினின் ஆட்சிக்கு, அதாவது இஸ்லாத்தின் கொடியை நட்டுவதற்காக அடிப்படையாக காரணமாக இருந்தவர் ஒரு 17 வயது வாலிபர், தாரிஹ் ஜமீல் என்ற வாலிபர் தான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்வார்கள், இளைஞர்களையும் பெண்களையும் நீங்கள் சீர்திருத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொன்னார்கள், இதா தகா நிசாக்கும் வஃபசிதா ஷபாபுக்கும், உங்கள் பெண்கள் வழி தவறுகிற பொழுது, உங்கள் சமுதாயத்தின் ஆண்கள் பாவத்தில் ஈடுபடுகிற பொழுது, இந்த சமுதாயத்தை யாராலும் சீர்திருத்த முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சமுதாயத்துடைய பெண்கள் வழி தவறுகிற பொழுதும், இந்த சமுதாயத்தின் ஆண்கள் பாவத்தில் அவர்கள் ஈடுபடுகிற பொழுது, இந்த சமுதாயம் பாதுகாப்பில் இருப்பது மிகவும் சிரமமான காரியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபர்களை குறித்து, இந்த வாலிபர்கள் யார் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தின் தூண், இஸ்லாத்தின் முதுகெலும்பு இந்த வாலிபர்கள், இஸ்லாத்தின் அஸ்திவாரம் இந்த வாலிபர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை குறித்து ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாலிபத்தை குறித்து சொல்லும் பொழுது, அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் தூஃபின், அல்லாஹ் உங்களை பலமானதாக, அதாவது பலவீனமாக படைத்தான். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது, சூரா யாசின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், உங்களை நான் அசிங்கமான பலவீனமான ஒரு விந்து பிரியங்களை நான் படைத்திருக்கிறேன். மனிதனின் ஆரம்பம் பலவீனமானது, பிறகு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு பலமிக்க முதல் காலம், உங்களுக்கு அதாவது இளைய பருவம், உங்களுடைய ஆரம்ப பருவம் இருக்கிறது. இது எப்படி என்று சொன்னால், மிகவும் பலவீனமானதாக இருந்தது. அதற்கு பின்னால் உங்களுக்கு ஒரு பலமுள்ள ஒரு வாலிபத்தை உங்களுக்கு நான் கொடுத்தோம். அதற்கு பிறகு மீண்டும் பலவீனமான ஒரு வயோதிக பருவத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆரம்ப பருவமும் இளமை
பருவமும் வயோதிக பருவத்துக்கு இடையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்திருக்கின்ற இந்த வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இளைஞர்களின் சக்தியை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உங்களுடைய முஹல்லாக்களிலே, உங்களுடைய ஊர்களிலே வாலிப சக்தியை நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு வாலிபர்கள் தடம் புரண்டு விட்டார்கள். இன்னைக்கு பள்ளிவாசலே நாம் பார்க்கும் பொழுது நிறைய வயோதிகர்கள் தான் இருக்கிறார்களே தவிர வாலிபர்களை நாம் காண முடியவில்லை. ஒவ்வொரு வாலிபமும் ஒவ்வொரு மோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வாலிபும் ஒவ்வொரு போதையில் இருந்து கொண்டிருக்கிறான். அன்பிருக்கிறீர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் இளைஞர்கள் சக்தியை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தயார்படுத்தாதவரை எந்த எதிரிகளையும் நீங்கள் வெல்ல முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக இந்த சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். அன்பிருக்கிறீர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷபாபத்து ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், ஒவ்வொரு வாலிபம் என்பது ஒரு விதமான பைத்தியம். வாலிபம் என்பது ஒரு விதமான பைத்தியம் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் எந்த அந்த வாலிபத்திலே ஏதாவது விருந்தில் அவன் அடிமையாயிருப்பான். போதையிலே அடிமையாயிருப்பது, இன்டர்நெட்டிலே அடிமையாக இருப்பது, சில பேர் டிரைவிங்கிலே அடிமையாக இருப்பது, ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அடிமையாக அந்த வாலிபத்தை பொழுதுபோக்காக கழிப்பார்கள். பெருமானா சொன்னார்கள், ஒரு வாலிபன் அவன் வாலிபத்திலே அல்லாஹ்வின் பக்கம் அந்த வாலிபம் திரும்புகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனை பார்த்து சந்தோஷப்படுகிறார் என்றார்கள் பெருமானா சொன்னார். பாவத்திலே இருந்த ஒரு வாலிபன் பள்ளியை நோக்கி வருகிற பொழுது, பாவத்தின் பக்கம் அவன் வருந்து தௌபா செய்கிற பொழுது அந்த வாலிபனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் தன் வாலிபத்தில் ஏதாவது தவறுகள் செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அது கண்டும் காணாமல் விட்டு விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷபாபு லைஸத் லஹு சபுவா, தடம் புரளாத ஒரு வாலிபனை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சந்தோஷம் அடைகிறான். அப்படி அவன் வாழ்க்கையில் செய்த முன்பின் ஏதாவது இருந்தால் அல்லாஹ் அது கண்டும் காணமாக விட்டுவிடுகிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதனின் ஆயுளை பற்றி விசாரிப்பான், அதே சமயத்தில் அவன் வாலிபத்தை குறித்து தனியாக விசாரிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் வேண்டியார்களே, இந்த வாலிபர்களை குறித்து எவ்வளவு அழகாக தன் சமூகத்திலே தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த வாலிபர்களை எவ்வளவு அழகான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹேண்டில் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நாம் கற்றுக்கு கொள்ள வேண்டிய பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஹவாத் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர், 18-19 வயது வாலிபர். அந்த ஒரு வாலிபர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். தூரத்தில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த வாலிபரை பார்த்து பக்கத்தில் வந்து கேட்குறாங்க, ஹவாத் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பெருமானாரை பார்த்து அந்த வாலிபர் திடீரென்று வாயில போய் வந்துருச்சு, யா ரசூலல்லா, என் ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு, அதான் தேடிட்டு இருக்கிறேன். என் ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு, அதான் தேடிட்டு இருக்கேன். அப்படியா? ஒண்ணுமே சொல்லல. பெருமானாருக்கு தெரியும் இந்த வாலிபர் சைட் அடிச்சிட்டு இருக்கிறாரு, ஒரு பெண்ணை காதலிச்சிட்டு இருக்கிறாரு. தெரிஞ்சும் பெருமானார் கண்டும் காணாம போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாலிபரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஹவா ஒட்டகம் காணாம போயிடுச்சு, கிடைச்சிருச்சா? இல்லையா ரசூலல்லா, அதான் தேடிட்டே இருக்கிறேன். பார்க்கிற நேரம் எல்லாம் அந்த வாலிபரை பார்த்து கேட்டார்கள். அந்த வாலிபர் நினைக்கிறார், ஒரு முறை பொய் சொன்னேன், ஆனா அந்த பொய் அப்பயே நான் பாவம் என்று தவறி அன்னைக்கே நான் தௌபா செஞ்சிருந்தா அந்த பாவத்தை நான் மறைத்ததன் காரணமாக மீண்டும் மீண்டும் பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில்
நான் பள்ளி வாசலுக்கு வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாடி நிற்பேன். தொழுகை முடித்து சலாம் சொல்லி பெருமானார் என்ன பார்ப்பாங்க, பார்த்த உடனே கேட்பாங்க, ஹவ்வாவு ஒட்டகம் கடிச்சிருச்சா? இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வெக்கமா வெக்கத்தை ஏற்பட்டு கடைசியில பள்ளிவாசலுக்கு வர்றதை நான் உரைத்துக் கொண்டேன். எந்த அளவுக்குன்னு சொன்னா கடைசியா வருவேன், பெருமானார் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிக்கிற பொழுது பள்ளிவாசல்ல கடைசி சவுல வந்து நிற்பேன். பெருமானார் சலாம் சொல்றேன் முதுவலா நான் தான் ஓடுவேன் பள்ளியை விட்டு. என் நிலைமை பார்த்து நான் பரிதாபப்பட்டேன். பெருமானாருடைய அறிவுரைகளை கேட்க முடியல, பெருமானாருக்கு பின்னால் நின்று நன்றாக என்னால் தொழ முடியல. காரணம், நான் செஞ்ச பாவம், நான் சொன்ன அந்த பொய், பள்ளியை விட்டு நான் தூரமாகிவிட்டேன், பெருமானாரின் அறிவுரைகளை கேட்பதை நான் தூரமாகிவிட்டேன். ஒரு கட்டத்தில் எப்படி நான் உணர்ந்தேன் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு மீண்டும் எனக்கு இதாக கொடுத்தான். பள்ளியில யாரும் இல்லாத நேரத்துல பள்ளிக்குள்ள வந்து ரொம்ப நேரம் தொழணும்னு ஆசைப்பட்டு அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டி நான் தொழுகைக்கு நின்றேன். தொழுகைக்கு நான் நிக்கிற பொழுது என்னை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க. பெருமானார் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்னுடைய தொழுகையை நான் நீளமாக்கி கொண்டே இருந்தேன். ஏதாவது தொழுகையை நீளமாக்க நான் பெருமானார் போயிருவாங்கன்னு நினைச்சு நான் தொழுகையை நான் நீளமாக்கி கொண்டிருந்தேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹவ்வா நீ தொழுகை முடிக்கிற வரை நான் இங்கிருந்து போற மாதிரி இது இல்லை, அந்த கேள்வி கேட்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று சொன்ன உடனே அந்த சஹாபி வாலிபர் தொழுகையை சீக்கிரமாக தொழுது முடித்து விட்டு சலாம் சொல்ல உடனே பெருமானார் கேட்குறாங்க, ஹவ்வா அந்த ஒட்டகம் என்னாச்சு, கடிச்சிருச்சா இல்லையாப்பா? உடனே அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இனிமேல் இந்த வார்த்தையை கேட்காதீங்க, அப்பேற்பட்ட ஒரு ஒட்டகமே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை பார்த்து ஒரு பொன்னுருவல் செஞ்சாங்க, ஒரு அழகான ஒரு சிரிப்பு, ஒண்ணுமே சொல்ல போயிட்டாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, அப்பயே நினைச்சிருந்தா பெருமானார் என்ன கேட்கலாம், ஒரு பொய்க்கு இத்தனை பொய்யா, ஏன் இப்படி செஞ்ச, ஒரு நபியா இருந்து எனக்கு முன்னாடி ஏன் பொய் சொன்ன, ஏன் பள்ளிவாசலுக்கு சரியா வரல என்று எத்தனையோ கேள்வி எல்லாம் கேட்கலாம். ஆனால் பெருமானார் ஒண்ணுமே சொல்லல, ஒரே ஒரு புன்முறுவல் ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். அந்த சிரிப்பு என் வாழ்நாள் முழுக்க பொய் சொல்வதற்கு நான் தவிர்த்துக் கொண்டேன் என்று அந்த சாபி சொல்லி காட்டுகிறார். அந்த அணுகுமுறை, அழகான அணுகுமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் அந்த காட்டி அந்த அன்பு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தீனை உருவாக்குவதற்காக நான் பயன்படுத்தியது எனக்கு தோழனாக இருந்தது வாலிபர்கள் தான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடையார்களே, இந்த வாலிபர்கள் அல்லாஹு அக்பர் எப்பேற்பட்ட ஒரு முகப்பத்து. அப்துல்லா என்கிற ஒரு சஹாபி கடைவீதி பக்கம் போயிட்டே இருக்கிறார், கடைவீதி பக்கம் போயிட்டு இருக்கிறார். அந்த வாலிபர் போகும்போது மன்னர்கள் உடுக்கும் அழகான ஆடைகள் பார்க்கிறார். அந்த ஆடையை பார்த்து அது வாங்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. பெருமானார் கதவு திறக்கிறாங்க. இந்த சஹாபியை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாபா செய்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. நெற்றியில என்ன இந்த நேரம் என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க? அந்த அப்துல்லா சஹாபி சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அழகான அரசர்கள் உடுத்தும் அந்த விலை மதிப்பெற்ற ஆடைகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அன்பளிப்பாக, இதை நீங்கள் உடுத்து கொண்டுதான் ஜும்மா மேடையில நீங்க ஏறணும்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா சரின்ற வாங்கி கொண்டார். அந்த சஹாபி சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், இது அன்பளிப்பு வச்சுக்கோங்க, ஆனா இந்த ஆடைக்கு நீங்கள் காசை கொடுத்துருங்க. பெருமானார் சிரிக்கிறார், என்னங்க இந்த ஆடை அன்பளிப்புன்றீங்க, திரும்பி ஆடைக்கு காசு பண்ணுன்றீங்க, ஒன்றுமே புரியல. அந்த சஹாபி சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், இந்த ஆடை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆசை, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, அதனால் நீங்க பணத்தை கொடுத்து இந்த ஆடை நீங்க வச்சுக்கோங்கன்னு, இந்த ஆடை கொடுத்துதான் நீங்க ஜும்மாக்கே வரணும், அப்படியா என்று சொல்லி அந்த கடைக்காரையும் கூட்டிட்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணத்துக்கு உண்டான அந்த ஆடைக்கு உண்டான பணத்தை கொடுத்து அனுப்பி அந்த ஆடையை உடுத்தி ஜும்மாவை மேற்கொள்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த அப்துல்லா என்கிற அந்த வாலிப சஹாபி ஒரு சரியான ஒரு குடிக்காரர் என்று சொல்லி காட்டுகிறார். சரியான ஒரு குடிக்காரர்,
ஒரு கட்டத்தில் குடிச்சிட்டு பள்ளிக்கு வர சஹாபாக்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து என்ன செய்றாங்க அவருக்கு தண்டனை கொடுக்கறாங்க மீண்டும் சிறிது நாள் கழித்து அந்த வாலிபர் அப்துல்லா பள்ளிக்கு வரும்போது குடி போதில் தான் வரார் மீண்டும் கசியடி கொடுக்கப்படுகிறது மீண்டும் சிறிது காலம் கழித்து மீண்டும் பள்ளிக்கு வரும்போது ஒரே குடி போதே ஒரு கட்டத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய சாபம் இந்த சஹாபி மீது இறங்கட்டும் எத்தனை முறை திருத்தினாலும் இந்த சஹாபிக்கு கொஞ்சம் அறிவரலையே அல்லாஹ்வின் சாபம் இவருக்கு மீது இறங்கட்டும் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உமரே எதற்காக அவரை நீங்கள் சபிக்கிறீர்கள் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நேசிக்கிறார் என் நேசமும் நான் அவரின் மீது வைத்திருக்கின்ற அந்த நேசமும் அந்த சஹாபி என் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பும் ஒரு நாளில் ஒரு நாள் அவரை சீராக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே ஒரு சாதாரண ஒரு குடிக்காரராக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரிடத்தில் நடந்து கொண்ட அந்த முறை அந்த அணுகுமுறை இதுதான் இஸ்லாம் அழகாக காட்டுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃப்ரியத்தை தான் வெறுத்தார்கள் காஃபிரை வெறுக்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்கை தான் வெறுத்தார்கள் அகந்திருக்கிறீர்களே அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான அந்த வாலிபர்களை எப்படி உருவாக்குகிறார்கள் அல்லாஹு அக்பர் வரலாறு முழுக்க நாம் பார்க்கிற பொழுது எப்பேற்பட்ட வாலிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னார் அன்பிருக்கிறீர்களே அல்லாஹ்வினுடையார்களே இந்த குர்ஆன் குர்ஆனை மனனம் செய்த சிறந்த ஹாபில்கள் சிறந்த ஆலிம்கள் சிறந்த காரிகள் சிறந்த நீதிபதிகள் எல்லாமே யார் என்று சொன்னால் வாலிபர்களை தான் முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முதல் முதலாக ஹாஃபில் ஆனவர் யார் என்று தெரியுமா உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு 20 வயதிலே ஹாஃபிலாக இருந்தார்கள் 20 வயது ஹாஃபில் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் திண்ணை தோழர்கள் 400 பேர் என்று சொன்னால் பெருமானாரின் காலத்திலேயே பெருமானாரின் ஊரிலேயே ஒரு அற்புதமான மதரசாவை கட்டி 400 இல்ல 4000 இல்ல 40000 சஹாபாக்களை உருவாக்கியவர் தான் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட படிச்ச ஏறத்தாழ 40000 சஹாபாக்கள் சிறந்த ஹாஃபில்களும் சிறந்த காலிகளுமாக உருவாக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் அந்த வாலிப சஹாபி பெருமானாரை கடந்து செல்லுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சஹாபியை கேட்கிறாங்க உபை என்னை பார்த்துட்டு போனீங்களே ஏன் ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டீங்க சொல்லாமல் போயிட்டீங்க அந்த வாலிப சஹாபி சொல்றார் யார சூழல்லாம் யாரோ ஒரு முக்கியமான நபர்கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்க அதனால நான் கண்டும் காணாம நான் போயிட்டேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆமா அவர் வேற யாரும் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அவர் யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா யார் நாயகமே அவர் தான் ஜிப்ரீல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 20 வயது வாலிபர் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு கண் பார்வையில் ஜிப்ரீல் அல்லாஹ் காட்டுகிறார் அப்ப சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை அப்பே சொல்லியிருந்தா நான் ஜிப்ரீலுக்கு போய் சலாம் சொல்லியிருப்பேனே ஜிப்ரீல பார்த்து ஒரு சலாம் சொல்லியிருப்பேனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்கிறார் வந்த ஜிப்ரீல் உங்களை பத்தி தாங்க பேசினாங்க என்ன சொல்றாங்க வந்த ஜிப்ரீல் உங்களை பற்றி தான் பேசினாங்க இவர் நினைச்சார் நாம் சலாம் தான் சொல்லணும்னு நினைச்சா ஜிப்ரீல் என்னை பத்தி பேசினாங்களா ஆமா யார ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் என்னை பற்றி என்ன பேசணும் சொல்லுங்களே இல்லை அல்லாஹ் உங்களை பற்றி பேசியிருக்கிறார் அந்த விஷயங்களை அந்த விஷயங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார் இன்ப அதிர்ச்சி தாங்க முடியல உபயோகம் காவுக்கு சொன்னார்கள் அல்லாஹ் என்னை பற்றி பேசியிருக்கிறானா நாயகமே அல்லாஹ் என்னை பற்றி என்ன பேசுறா நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் சொன்னான் ஜிப்ரீலிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறான் நீங்கள் சூரத்துல் பையினா லம் யகுனில் லதீன கஃபரூ மின் அஹலில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தாத்தியஹுல் பையினா என்ற அந்த சூராவை நீங்கள் ஓதினால் அல்லாஹ் மெய்மறந்து கேட்பான் நபியே நாயகமே நீங்கள் பக்கத்தில் இருந்து உபை இப்னு காபை சூரத்துல் பையினா சிறந்த காரி சிறந்த ஹாபில் அவர் சூரத்துல் பையினா ஓதுவதை நீங்கள் கேளுங்கள் என்ற செய்தியை ஜிப்ரீல் சிறந்த
والحافل آگے سرند ور آسر راگا فرمانا صلی اللہ علیہ وسلم والی برگلی دن روا کی نارگا اگر اندر پیر اگلے اللہ گھنی آرگلے ور محلہ وی کٹم ای پدر کی اڈی پڑے کارنم سرند والی برگل روا کو دی محلہ وی تلی برگل محلہ وی جماعت آرگل اندر کڑمے ஒரு முஹல்லாவிலே ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் தடம் புரண்டு விட்டான் அல்லது ஒரு இஸ்லாமிய பெண் முஹல்லாவை விட்டு தடம் புரண்டு விட்டால் அன்பிற்குரியவர்களே ஒட்டுமொத்த முஹல்லா அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ செய்திகள் அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு வாலிபர்களும் சரி பெண்களும் சரி இஸ்லாத்தை விட்டு மதம் மாறக்கூடிய ஏராளமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களையும் பெண்களையும் மார்க்கத்தின் நல்ல ஒழுக்கங்களை கொடுத்து மார்க்கத்தை கட்டுக்கொண்டு மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய சிறந்த சேவகர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த வாலிபர்களையும் பெண்களையும் உருவாக்குவானாக என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த விஷயங்களின் மூலமாக பெருமானார் நமக்கு கொடுத்த அந்த அறிவுரைகளை பேணி நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை எல்லாம் வரலாம் நம் அனைவருக்கும் கொடுப்பானாக வாஹிர தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு